காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே தனியார் தங்கும் விடுதியில் இளம்பெண் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் அனு. வயதான இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த புளியம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி ஒரழ்கடம் தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் நேற்று காலை பாலமுருகன் விடுதியில் தங்கியிருந்த அனுவை பார்க்க வந்து இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கிடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது கோபமடைந்த பாலமுருகன் தான் மறைத்து வைத்திருந்த சிறு கத்தியை கொண்டு அனுவை கழுத்து பகுதியில் பல முறை குத்தி கொலை செய்துவிட்டு அவரும் கத்தியால் குத்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த புளியம்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலர் வெண்ணிலா வாலாஜாபாத் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாலாஜாபாத் காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் அனுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் காயமடைந்த பாலமுருகனை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து கொலை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த அனுவுக்கு 9 மாதம் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.